அட போய் கால் குளிச்சு போ. வேணாங்க சின்ன முள்ள தான நான் வேணாங்க. வேணாம். சொன்ன கேளடா. வேணாம். ஐயோ வேணாங்க. இங்க வர. வேணாங்க. உட்கார் கால் நிட்டுங்கற. சின்ன முள்ள தானே அவ்வளவு வலி இல்ல நாளைக்கு நீ வரும்போது முள்ளு குத்தாம பாத்துக்கறேன் எப்படி மந்திரமா போட போறீங்க ஏதோ ஒன்னு போடுறேன் நீ வேணா பாரு நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது தானன்னன்னன்னன்னே தன்னத்தானன்னன்னன்னன்னே தானன்னன்னன்னன்னே தரரன்னன்னன்னே தானன்னன்னன்னன்னே தானன்னன்னன்ன மந்திரமா போடு போறீங்க ஏதோ ஒன்னு போடுறேன் நீ வேணா பாரு நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது Thank you.
உன்மதன் கோயில் தோரணமே மார்கழி திங்கள் பூமுகமே அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் சட்டுப்புட்டு பேசிட்டா சந்தோஷமா கைய நினைக்கலாமே சம்மந்தி விட்டுக்க நீங்க தான் ஆரம்பிக்கணும் பொதுவா சீர் செய்யறத பத்தி பொம்பளை பேசுங்க அதுலயும் நம்ம வீட்டுல பாருங்க நான் சோறுங்கணும்னு கூட என் பொண்டாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு நீங்க மட்டுமா எல்லா ஆம்பளைய நிலைமையும் அப்படித்தான் நாமெல்லாம் நாலு முளம் எட்டு முளம்னு வேட்டி கட்டுறோம் அவங்க எல்லாம் எட்டு கஜம் ஒன்பது கஜம் கிழக்கணக்கில சேலையை கட்டுறாங்க சில விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைங்க மேல இருக்கிறாங்க பாக்கி எல்லாத்தையும் அவங்க தான் சரி சரி விகடம் பேசி என்ன பையன் விஷயத்துக்கு வருவோம் சரி மாப்பிள்ள வீட்டுக்காரம்மா நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏற்கனவே தலைவர் மூலமா பேசுன பேச்சுதான் முப்பது பவுன் நகை போட்டுருங்க முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க அவ்வளவுதான் என்ன பண்ண போலாம் அவங்க கேட்க வேண்டியத கேட்டாச்சு நீங்க எப்படி ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா பேசிக்கிட்டு இருங்க வந்துடுறேன் யோ உள்ள வாயா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என் மரியாதையை கட்டும் போல இருக்கையா பெருசா ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க பேசி சரி பண்ணிக்கலாம் என்னத்தையா பேசி சரி பண்றது முப்பது பொண்ணு உங்ககிட்ட பேசினாலும் அவங்க சொல்றாங்க அதை நீ என்கிட்ட சொன்னியா இப்ப நான் எங்க போய் என்ன பெருசா ஒண்ணும் இல்ல சீர் கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன் சீர்னு சொன்ன உடனே முகம் சிறுதேகப்பட்டது சரியா தான் போச்சு இந்த பாருங்க கரங்கம்பட்டிக்காரங்க எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டும் தான் பேசுவோம் நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க இல்ல வேற நம்ம பாத்துக்கிறோம் இத பாருங்க ரெண்டு சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும் அவங்க பேர்ல இந்த தப்பும் இல்ல பதினஞ்சு பவுன் நகையும் கொண்டாந்து விட்டாரு அது சரிங்க தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிறது சரி பண்ணத்தான் பாப்பாங்க அது சரி இப்ப சீர்ல ஒண்ணு பெரிய வித்தியாசம் ஒண்ணு வந்துருங்களே நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொன்னேன் வேணும்னா இருபது பவுன் நகையும் இருபதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துறேன் நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க சம்பந்தியம்மா இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா இந்த பாருங்க ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது இங்க விட்டாங்க அங்க விட்டாங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் ரொம்பவும் கராரா பேசுன இந்த பாருங்க இருபது பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டது இருக்கிற பூமியில பாதியை வித்துடலாங்கிற முடிவுல தான் வேணும்னா முழுசாவே வித்துடுறேன் ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது ஒரு அஞ்சு பவுன் குறையும் பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்டம் மாத்திக்கலாம் மரப்புக்கே இடம் இல்ல மச்சு விட்டு காசப்பட்ட கதையா இருக்குது இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல இருக்கு வந்து பேசுங்கம்மா எங்க மாமா மானஸ்தனாகும் ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தை கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம் அர்த்தமா உங்க பையன் லட்சணத்துக்கு இருபத்தஞ்சு பவுனே ஏச்சு தாயா வக்காலத்து ரெண்டனா உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான் கட்டையா ஒற்றை குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வரைக்கும் போறேன் பஞ்சாயத்துக்காரன் கொண்டு ஆள் விட்டேன் வணக்கம் உள்ள வாங்க உட்காருங்க
மாமா சாது பீடி கிடைக்கல ஜே பீடி தான் மாமா கிடைச்சது ஏய் காபி தண்ணி வை அடடே வாங்க மாப்பிளே வீட்ல எல்லாம் சௌக்கியம்தானே 5 மணி காரக்கா வந்தீங்க பேசிட்டு கிரம்ல போ அந்த பக்கம் மாப்பிளே வந்திருக்காருல வந்து காதல இல்ல போ ஏழு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரதா சொல்லிருக்கிறேன் சொல்ல வந்தது சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும் அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அப்பா ஒத்து வந்தா கூட சித்தி தான் அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க உங்க அப்பனாத்தா சங்கதி தான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வந்த விவரத்தை மட்டும் சொன்னா போதும் மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு பொண்ணுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம் இதுல 10,000 ரூபாய் இருக்கு அந்த அஞ்சு பொண்ணு நீங்க போடுறதா ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க வாங்கிக்கோ உங்க அப்பனும் ஆத்தாள என்ன வார்த்தையில தான் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க ஆனா நீ அதை செய்கிலேயே காட்ட வந்திருக்கல ஐயோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க என்ன தப்பு ரைட் எங்க மாமனுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வக்கீல நினைச்சிட்டியா உங்க யோகிதை சரியில்லை அதனால மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்ப சரியான ஒரு வார்த்தை சொல்லட்டும் என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து 10,000 ரூபாய் அவர் காலில் போட மாட்டேன் ஏன் மாமா இந்த பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம் நீங்க உடனே சும்மா இருக்கீங்களா சும்மா இருக்கறதா என்னயா என்ன பாருப்பா உன் பேச்சை கேட்டுட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்க அப்பன் திருடி தாண்டி வந்து இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சானே என் பொண்ணை பார்த்து பேசுவாங்க அதை கேட்டுட்டு அவ நாண்டிட்டு சாகணுமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம் இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி வெள்ளாமைக்கு ஒத்து வரவா போகுது செய்யற சீரை விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது பார்க்க வர்றவெல்லாம் பரிசம் போடுறவன்னு நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் பைத்தியம் இல்லை வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க எனக்கு வந்த முதல் மாப்பிள்ளை நீங்க என்ன நினைச்சுக்கிறேன் எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க